ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பண்டிகரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்தியா கிளிட்ஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்தியா கிளிட்ஸ் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள சந்தோஷப்படுத்துற அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம். தேங்க் யூ. கிட்டத்தட்ட 500 எபிசோட்ஸ் தாண்டி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சொன்னாவே கதிர் முல்லை டக்கு நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க. சீரியல்ல அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்ப இருக்கக்கூடிய லவ்வர்ஸ் அப்படியே அசோசியேட் பண்ணி பாக்குற அளவுக்கு அந்த கியூட்னஸ் வேற லெவல்ல பேசப்பட்டுச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு December 9th சித்ரா நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே சித்ராவுடைய கதாபாத்திரத்துல யார் நடிக்க போறாங்க? முல்லையா, சித்ராவை தவிர நம்ம யாரையுமே நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் பாரதி கண்ணம்மா சீரியல்ல அறிவுங்கிற கேரக்டர் மூலமா நம்ம மனசுல பதிஞ்ச காவ்யா அந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க அப்படின்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இப்ப முல்லையா அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களும் அவங்களோட பெஸ்ட இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீரியல்ல நடிக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா இருந்தது. சித்ராவோட ரோல நம்ம நடிச்சிட முடியுமா, மக்கள் மனசுல நம்ம இடம் பிடிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் போல்டா களத்துல இறங்குவோம், மக்கள் நிச்சயமா என்னைய முல்லையா ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப நடிக்க தொடங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவ்யா. என்னோட சொந்த ஊர் ஆம்பூர். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும் அப்படிங்கறதுல ஆர்வம் ஜாஸ்தி. காலேஜ்ல ஆர்கிடெக்ட் படிக்கும் போது சின்ன சின்ன குறும்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்கேன். ஆரம்பத்துல இதெல்லாம் விட்டுட்டு படிக்கிறத பாருமா அப்படின்னு தான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட். என்னோட ஷார்ட் பிலிம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு பாரதி கண்ணம்மால நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு. பாரதி கண்ணம்மால நடிச்சு முடிச்சு அதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் போதுதான் நான் என்னோட அப்பா அம்மா கிட்டயே சொன்னேன், இப்படி ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கேன்னு. என்னோட ஆக்டிங்க பாத்துட்டு எங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. எப்படி பாரதி கண்ணம்மா அறிவை எல்லாருக்குமே பிடிச்சிச்சோ அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லையா இப்ப நான் களத்துல இறங்கிருக்கேன் இல்லையா, அதனால கூடிய சீக்கிரமே மக்கள் மனசுல இடம் பிடிப்பேன், முல்லையா ரசிகர்கள் என்னை நிச்சயமா ஏத்துப்பாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலை பொறுத்த வரைக்கும் கதிர் அண்ட் முல்லை ஜோடிக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு. அதையும் ரீசன்ட் டேஸ்ல நான் நல்லாவே உணர்ந்திருக்கேன். நான் கொஞ்சம் தைரியமான பொண்ணு, சோ என்ன விமர்சனம் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். சோ எப்படி பாரதி கண்ணம்மா அறிவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்தீங்களோ அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸோட 2வது முல்லையான என்னையே நீங்க ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லி காவ்யா ரொம்பவே நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. இப்ப நியூ இயர் வருது இல்லையா, சோ இந்த நியூ இயர்ல உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட் ஆயிட்டேன், சோ ரொம்ப பிடிச்சதுனாலதான் இந்த படிப்பையே தேர்ந்தெடுத்து நான் படிச்சேன். சோ இதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கு. அதே மாதிரி பிக் ஸ்கிரீன்ல நடிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஒன் ஆஃப் த ட்ரீம். இந்த புது வருஷத்துல அந்த ஆசைகள் நிறைவேற இந்தியா கிளிட் சார்பா நம்முடைய வாழ்த்துக்களை காவ்யாவுக்கு சொல்லிக்கலாம். Fantastic Jayachandran Pandikaranai மற்றும் Jayachandran Textiles ரங்கநாதன் தெரு.